தாய்வார்களுக்கும் இசைக்கிணர்களுக்கும் என் போன்ற நடிகர்களுக்கும் இந்த சிலஞ்சில் நடிகரின் முதற்கன் வணக்கம். இடுக்கன் உடுக்கன் இழந்த கை போலே அங்கே இடுக்கண்களை தான் நட்பு, நெஞ்சத்து என்று நட்பு என்று உள்ளத்து நெஞ்சத்து அவன் நட்பு. நட்புக்கு இலக்கணம் யாருன்னா கோப்பரின்னு சொல்லணும், பிசுராந்தையார். ஏன்னா அவர் நம்ம தொழில் இருந்தாலும் அவர் காய்ச்சடிச்சா இவரும் காய்ச்சடிக்குமா, அப்பேற்பட்ட ஒரு நட்பு. அது வந்து சங்க காலத்தில் நடந்தது. உண்மையிலேயே நட்புக்கு உதாரணம், நட்பை இவ்வளோ நட்பாக தெரிஞ்சுக்கணும்னா அண்ணன் மணிகண்டன் அண்ணன், அண்ணன் சேராசன் அண்ணன். எனக்கு அரங்கேற்ற 2015 சித்திரை 2ஆம் தேதி மழை பெஞ்சு இவங்கெல்லாம் நாளை நின்றுச்சு. உண்மையிலேயே அண்ணன் மணிகண்டன் அண்ணன் அண்ணன் எனக்காக வண்டி திருப்பணத்துலேருந்து எனக்காக வந்து என் அரங்கேற்றம் வாய்ச்சார். அப்படி இருந்த மனிதர் இன்றைக்கி நம்ம நாட்டில் போயிட்டார். இருந்தாலும் அவர் குழந்தைகள் நல்லபடியாக படிக்கணும், மக்கள் ஊதல் இந்த ஊர் மக்கள் எப்படி அந்த குழந்தைகள் ஆதரவு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நாடக கலைஞர் நாங்கள் அனைவருமே ஓரோடமாக அண்ணனோட நிகழ்வு நாங்கள் நிகழ்ந்து நினைவு கொடுத்து பார்ப்போம். இருந்தாலும் அண்ணன் குடும்பம் இந்த ஊர் மக்களோட குடும்பம் அனைவரும் சிறப்பாக வாழணுன்றக்காக இந்த இறைவனை வணங்கிவிட்டு கதைக்கு செல்லும். எங்க ஊர் மாதிரியம்மா தங்க மரக்காளியம்மா, நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா, நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா. சத்தியம் என்னப்பா இருக்கேன் உண்டியல் இருக்கேன். ஏன் உண்டியல் வச்சிருக்காங்க?
காசு காசை போட்டாத்த நீ கடவுளே பார்க்க முடியும். காசை முன்னுக்கு வச்சா கடவுள பின்னுக்கு வச்சா. ஏன் அப்படின்னா நீங்க காசை கொடுத்தா என்ன நடக்கலாம், என்ன வேணும் செய்யலாம். எல்லா பேத்துக்குமே தெரியும் ஸ்ரீமந்திர பெண்ணு கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல படிக்க போன குழந்தை ஆசிரியர் படிச்சு அந்த குழந்தை எப்படி சொல்லி எல்லா பேத்துக்குமே தெரியும். தெரியல ஆனா தெரியாது குழந்தை போலீஸ்க்கு தெரியும் எல்லா பேத்துக்குமே தெரியும். இருக்க காரணத்தினால அத வந்து அந்த ஏழை குழந்தைக்கு நீதி கிடைக்கல அநியாயம். இப்ப காரணம் என்ன, பணம் ஒரு மனிதர் தேவைக்கு மேல வந்துருச்சுன்னா தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி ஏமாளி ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன் ஓடிவிட்டு சிரிப்பவன் வஞ்சகன் வஞ்சகன் நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானமுள்ளவன் நிதானமுள்ளவன் நிலை உணராமல் சிரிப்பவன் நிதானமற்றவன் நிதானமற்றவன் உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி சோம்பேறி ஓடிவிட்டு சிரிப்பவன் வஞ்சகன் வஞ்சகன். யாரு சிறந்த சிரிப்பு யாரு சிறந்த மனிதன் யாரு
வாழ்க்கையில உழைச்சு நேர்மையா வாழ்ந்து விழாக்கள் நடத்தி சந்தோஷமா இருக்க முடியா? ஆமா, அதுதான் சிறந்த சிரிப்பு. அதை பத்தி தான் ஒரு கவிஞர் பாடியிருக்காரு. எப்படி? உண்மையிலேயே தாய் என்பது சிறந்தது. எப்படி தாய் சிறந்தது? எப்படி என்னை போன்ற இளைஞர் இளமனை காதலிச்சேன் சொல்றேன். நான் வாங்கி ஒரு காதல, வள்ளி மாதிரி ஒரு காதல் வச்சுக்க பேச்சுக்கு. ஏ
நான் சொல்ல திருப்பி சொல்லி கேளு, வேற யாரும் நீ போய் காது வச்சுக்க, இல்லம்மா முடியாது, வாழ்ந்தா உங்களுடைய எல்லாம் செத்த போயிருவேன். சரி ஆமா, சரி உன் பரிசோதனை பாப்பா. ஆமா அந்த பிள்ளை அப்படியே உங்க கூட வாழணுமா? நான் கேட்கற பொழுது நீ தரணும். என்ன பண்ணு, நீ என்ன கேட்ட போற கேளு தர்றேன். முதல்ல சத்தியம் பண்ணு, கையில சத்தியம் பண்ணு, சொல்லுது சத்தியம் பண்ணி வச்சு. நான் எந்த பொருள் கலந்து தருவியில கேளுமா? காசு கேட்டா கொடுத்துடலாம், நகை கேட்டா வாங்கி கொடுத்துடலாம், இப்படி இசைக்கிற கேட்டா வாங்கி கொடுத்துடலாம், இப்படி வாகனம் கேட்டா வாங்கி கொடுத்துடலாம். கேட்ட பொருள் என்ன தெரியுமா? இதயம். யாரோட இதயம் தெரியுமா? நான் உனக்கு திருமணம் முடிச்சோம்னா உங்க அம்மாவோட இதயத்தை கொண்டாந்து கொடு. அந்த பொருள் விலை மதிப்பு இல்லாத பொருள், அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. அப்பேற்பட்ட பொருள் அவர் கேட்டிருக்காமா? மகனே, எவ்வளவு பெரிய பொருளாக இருந்தாலும் சரி, ஓ சந்தோஷம் எனக்கு முக்கியம். ஓ சந்தோஷத்துக்காக என் உயிரை கேட்டால் நான் தருவேன். யார் சொல்லுது? பெத்த தாய் சொல்றாங்க. நம்ம நாட்டு ஒரு பழமொழி இருக்கு, பெத்தமனா பித்தமனா பித்து, பிள்ளைமனா கல்லு. மனசை கல்லாக்கிட்டு அம்மா சொல்லி, அம்மா அந்த பெண்ண திருமணம் முடிக்கணும்னா அந்த பெண் கேட்டது உன்னோட இதயத்தை. யாரோட இதயத்தை? பெற்ற தாய். அப்படியே மகனே, இந்த உலகத்தில் ஓ சந்தோஷம் நம்பிக்கை, உயிர் பேசு கிடையாது. இந்த இதயத்தை வாங்கிக்க, கையில் எடுத்துக்கிட்டேன். பெத்த தாய் இதயத்தை வாங்கிக்கேன். ஆமாம் நல்லா வச்சு சந்தோஷம் வாழ்ந்த உலகத்தில் புடிங்கிட்டு கையில் கொண்டுட்டு போ, ஓடுறேன். போடுற உள்ள கல்லு திரும்ப கீழே விழுந்துடுறேன், கல்லு திரும்ப கீழே விழுந்துடுறேன். விழுந்த அந்த இதயம் சொல்லிச்சான், மகனே நீ ஆசைப்பட்ட பெண்ணும் கிடைக்க போகுது. அந்த பெண் கட்டி இதயம் கிடைச்சிருச்சு. ஏப்பா அவளை வேகமாக போற, பார்த்து மெதுவாக பார்ப்பான்னு சொல்லிச்சான். எது? பெத்த தாயோட இதயம். அந்த தாயோட இதற்கு ஒரு இணையான அன்பு இந்த உலகத்தில் இருக்கு. துடிச்சு சொல்லுது. ஆமா, அப்பேற்பட்ட இதயத்துக்கு அப்பேற்பட்ட அன்புக்கு இணையான ஒரு அன்பு இருக்குன்னா அது தகப்பன அன்பு. இந்த உலகத்துக்கு நம்ம அறிவுப்படுத்துறது தாய், இந்த உலகத்தை நம்மளுக்கு அறிவுப்படுத்துறது தந்தை. அதனால எல்லா கவியும் சொல்ல மாதிரிக்க நம்ம தாய் பற்றி சொல்லிடுவோம். நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தா ஒரு நேரம்
என்று சொல்லக்கூடிய ஐவே நிலையிலே அழகான இடம் குறுங்கிறத்துக்கு வந்து விட்டோம். நாரத கூறிய போல் வேடனாக இருந்த நான் வேடுவன மாதிரி நிலத்துக்கு வந்துள்ளோம். இருந்தால் நானும் தெரிவித்தது போல் கட்டளை வெள்ளிக்குதான் இருக்க வேண்டும். சற்று கவனித்து பார்க்கலாம். அது போன்ற உதடு. ஆமா,
முத்து போன்ற பல்வரிசை சங்கு கழுத்து உடுக்கு போன்ற இலை உடுக்கு தம்பி உடுக்கு வச்சிருக்கீங்களா அழிய பாப்பான் ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு தகப்பா
ஆரம்பிக்கிறான். அவன் சந்தித்து மற்ற பார்க்கலாம் போலாம். குறிஞ்சி நிலத்தில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பறியும் தன்மை உண்டு. குறிஞ்சி நிலத்துக்குள் குறிவரும் தன்மை உண்டு, குறிப்பறியும் தன்மை உண்டு. சரி, வான தேடி வரல, மங்கை தேடி வந்திருக்கிய பாருங்க. தங்கச்சியை தானே தேடி வந்திருக்க. ஆமா, என்ன செய்யணும்? Ha ha ha.